இந்தியா மற்றும் தமிழகத்தில் பேன் கார்டு வைத்திருப்பதற்கு ஒரு இரண்டு முக்கிய அறிவிப்பு வெளியாகி உள்ளது இரண்டாவது அறிவிப்பு ரொம்பவே ஒரு முக்கியமான அறிவிப்பையும் சொல்லலாம் அதனால பேன் கார்டு வைத்திருக்க அனைவருமே இந்த ஒரு வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதல் அறிவிப்பு உங்க பேன் கார்டுல பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு மோசடி நடந்திருந்தா அது நம்ம எப்படி நிவாரணம் பெறுறது என்பதை இந்த ஒரு வீடியோல பார்க்கலாம் இரண்டாவது அறிவிப்பு பேன் கார்டிற்கு முக்கிய அறிவிப்பை பார்க்கலாம் நாடு முழுவதும் ஆன்லைன் மூலமாக பண பரிவர்த்தனை நடைபெறுவதால் கையில் எந்த நேரமும் பணம் வைத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை என சூழல் உருவாகிவிட்டது அதே சமயம் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஏற்றவாறு அதனால் பிரச்சனைகளும் எழுகின்றனர் அதாவது நிதி பரிவர்த்தனைகள் செய்ய பேன் கார்டு கட்டாயம் என தெரிவிக்கப்பட்டது அதனால் மூலம் மட்டுமே பணம் மோசம் நடைபெறுகிறது வருமான வரித்துறை மூலமாக வழங்கப்படும் பேன் கார்டில் உள்ள தனிப்பட்ட எண் ஒவ்வொரு குடிமனுக்கும் வேறுபட்டது இந்த பேன் கார்டின் நகல் பல இடங்களில் தேவைப்படுவதால் நீங்கள் கொடுக்கும் பேன் கார்டு யார் பயன்படுத்தினாலும் அதை நீங்கள் சுலபமாக தெரிந்து கொள்ள முடியும் அதாவது உங்கள் வங்கிக் கணக்கு பரிவர்த்தனைக்கு அனைத்து நீங்கள் தொடர்ந்து கண்காணிக்கலாம் நீங்கள் உங்களுடைய சிபில் ஸ்கோரையும் தொடர்ந்து சரிபார்க்க வேண்டும் சிபில் ஸ்கோரில் உங்களுக்கு எடுக்கப்பட்டுள்ள கடன் மற்றும் கிரெடிட் கார்டு போன்றவை பற்றிய தகவல்கள் அனைத்தும் இருக்கும் உங்களின் வருமான வரி கணக்கையும் சரிபார்க்க வேண்டும் உங்களுடைய கணக்கில் தவறான பரிவர்த்தனை இருந்தால் நீங்கள் காவல்துறையில் புகார் அளிக்கலாம் மேலும் வருமானத்துறையிலும் உங்களுக்கு உடனடியாக நிவாரணம் கிடைக்கும் என வந்துள்ளது அதனைத் தொடர்ந்து இரண்டாவது முக்கிய அறிவிப்பு அதாவது ஒருவரின் காலக்கெடுவில் இணைக்கப்படவிட்டால் இருந்தால் அதாவது என் கணக்கில் பரிவர்த்தனைகளை கட்டுப்படுத்தப்படும் ஜூலை ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அல்லது அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா பேன் ஆதார் இணைப்பு முடிந்தால் ஆயிரம் ரூபாய் கட்டணம் விதிக்கப்பட்டுள்ளது மேலும் எந்த சூழ்நிலையிலும் தாமதமான பேன் ஆதார் இணைப்பு இதற்கு இருநூத்தி அதாவது இருநூத்தி முப்பத்தி நாலு செலுத்த வேண்டிய கட்டணத்தை திருப்ப முடியாது ஆதார் பேன் கார்டு இணைப்பதற்கு கீழே உள்ள படிநிலைகளை பின்பற்றலாம் அதற்கு முன் அபராதமாக நீங்கள் கண்டிப்பாக ஆயிரம் ரூபாய் செலுத்தி ஆக வேண்டும் ஜூலை ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி பிறகு நீங்கள் இணைத்தால் அதாவது அடுத்த ஜூலை ஒன்னாம் தேதிக்கு மேலே நீங்கள் இணைத்திருக்கின்றார் வலி வரி செலுத்துவோர் தங்கள் ஆதார் தகவலை வழங்க தவறினால் ஜூலை ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் அவர்களின் பேன் கார்டுகள் முழுக்க செயலிழந்துவிடும் மேலும் முப்பது நாட்களுக்கு பிறகு உரிய அதிகாரிகளுக்கு தெரிவித்து ஆயிரம் ரூபாய் செலுத்திய பிறகே உங்களால் பார்த்தீங்கன்னா பேன் கார்டை மீண்டும் இயக்க முடியும் என்று மத்திய அரசு அறிவித்தார் வீர்த்தியுள்ளது இதே மாதிரி ஆதார் கார்டு ரேஷன் கார்டு முக்கிய அறிவிப்பை தெரிஞ்சு கொள்ள எப்போதுமே நமச்சுடன் இணைந்திருங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்